ஹை கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வந்து இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைக் டெலிவரி எடுக்க தான் போயிட்டுருக்கோம். என்ன எத்தனை வண்டி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணு வண்டி எடுக்கிறோங்க. என்னென்ன வண்டின்னு சொல்லிட்டு நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஷோரூம் கிட்டே போனோடனே பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போடுறேன், அதிலே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க என்னென்ன வண்டி எடுக்கிறோன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து என்ன டேன்னு வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுங்க. பொங்கல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வண்டி டெலிவரி எடுக்கிறோம். அதே ஒரு நல்ல இது தான். ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோவே போடலை, கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ போட ஆரம்பிச்சிருவேன். புதுசாக வந்து எல்லாம் அமிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி விட்டுருங்க. நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஎஃப் ஸ்குவாடில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்னு இருக்கும், நீங்கள் வந்து டிஎஃப் ஸ்குவாடில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டைம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 8:30 ஆகுதுங்க. இங்கிருந்து ஷோரூம் போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரிலாம் எடுக்கணும். ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணி சரி வந்துடுறா ஷோரூமுக்கு வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரிடா நான் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். மூணு பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி எடுக்கிறோம். மூணு பைக்கு டெலிவரி எடுத்துகிட்டு அது எனக்கும் நானும் என்ன நினச்சேன், நம்மளுக்கும் ஒரு நல்ல கண்டென்ட் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு மூணு வண்டி டெலிவரி ஒன்றா எடுத்து நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதே இல்லை. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மூணு வண்டி ஒன்றா டெலிவரி எடுக்கிறோம். செம்மையான ஒரு மூமெண்ட்டு தான் இருக்கும். மறக்காமல் வந்து பைக் லவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை தட்டி விட்டுங்க. வண்டி வேறு பார்த்தீங்கன்னா சுத்தமாக மண்ணாக இருக்குங்க, வாஷ் பண்ணணுங்க. நானும் வாஷ் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். அப்படியே ஒரு நாள் போயிட்டே இருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா கடையிலெல்லாம் விட்டு வாஷ் பண்ண மாட்டேன், வீட்லையெல்லாம் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணுவேன். அப்படி யாருன்னா உங்களுக்கு வாஷ் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ லிங்க் தரேன், எப்படி வாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் போய்ட்டு பைக்கை வாஷ் பண்ணுங்கள். ஷோரூம் கிட்டே வந்துட்டு எங்கே இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 or 4 கிலோமீட்டர் தான் இருக்கும். எந்த ஷோரூம் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேடிஎம் ஷோரூம், அப்புறம் வந்து பஜாஜ், அப்புறம் வந்து யமகா. மூணு ஷோரூம் போயிட்டுருக்கோம். ஏன்னா மூணு ஷோரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி டெலிவரி எடுக்கிறோம். அங்கே போனாதாங்க தெரியும் நான் எந்தெந்த வண்டி டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு. இன்ன வரைக்கும் எனக்கு ஒன்றும் கன்ஃபார்மாக தெரியல. ஏன்னா என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சொன்னான், அன்றைக்கி வந்து மச்சான் பைக் டெலிவரி எடுக்க போகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே பைக்கெலாம் அவனுக்கு வந்து நிறைய வந்து காலேஜ்லாம் வருவான், அப்போ பைக்கெலாம் நிறைய எடுத்துகிட்டு வருவேன், நானே பைக் எடுத்துகிட்டு வருவேன். என்னை பார்த்துட்டு வண்டிலாம் கேட்பான், கொடுப்பேன், ஓட்டுவான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு பைக்கில் ரொம்ப ஆசை, லாங் டிரைவ்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செரி அண்ணன் அப்புறம் இவங்களெலாம் பார்த்து நிறைய இன்ஸ்பிரேஷன் ஆகிட்டான். அன்லக் ஜாக்கு அவங்களெல்லாம் பார்த்துட்டு மச்சான் நானும் பைக் வாங்குறேன், நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் போகிறோம், நானும் வந்து கேமரா ஹெல்மெட் கேமரா எல்லாமே வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிவிட்டு அப்படியே ஜாலியாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒருத்தன் ஒரு ரகமாக இருப்பான், எப்படி சொல்கிறதுனா ஒருத்தன் ஒரு மாதிரி பேசுவான். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஜாலியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸு கூட இருந்தால் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குங்க. லைஃப் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணணுங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், 250 பைக் டெலிவரி எடுக்கிற மாதிரி. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 1 million போயிடுச்சு. நான் 1 million போகும் பார்க்கவே இல்லை, எப்படி தான் 1 million போச்சுன்னே தெரியல. அது ஒரு செமையாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குங்க ரொம்ப. ஒரு வீடியோவும் நம்ம கண்டென்ட்டாக ரெடி பண்ணி போடுறோம், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறதுனா வியூஸ்லாம் போகும்போது அதை பார்க்கும்போது ஓ இன்னும் நம்மளுக்கு மோட்டிவேஷனாக இருக்குது. நீங்கள் வந்து லைக் பண்ணுறீங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 53K லைக் வந்துருக்குங்க. அதுவே போதுங்க, ஒரு வேறு லெவல் தான். 1 million வியூஸு, 53K லைக்கு, நல்லாயிருக்குங்க. நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1.5 மாதம் ஆயிருக்குமா, 2 மாதம் கூட, 2 மாதம் ஆயிருக்குங்க. 2 மாதத்தில் 10K சப்ஸ்கிரைபரு, வேறு லெவல் பண்ணுறோம்ல நம்ம வந்து பார்த்திங்கன்னா. டிஎஃப் ஸ்குவாட் பார்த்திங்கன்னா பெருசாகி வேறு லெவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்குங்க. நம்ம பார்த்துக்கலாம் வாங்க, நம்மளால் முடியாதுன்ற எதுவுமே இல்லைங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, அடே இதெல்லாம் ஒரு வீடியோவாடா, இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோ வீடியோவாக கண்டென்ட்டா ப்ரோ, உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ப்ரோ, உங்களுக்கு பிடிக்கலன்னா வந்து டிஸ்லைக் பண்ணிட்டு போங்க ப்ரோ. நான் அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன் ப்ரோ. பைக் லவர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோலாம் பிடிக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன், ஸ்டார்ட் பண்ணியே நான் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியுது. பட் ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்டில் அப்படி இப்படி திட்டுறானுங்க, அதெல்லாம் வந்து கண்டுக்க மாட்டேங்க. நீங்கள் திட்டு திட்டு தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், நானும் போயிட்டு நிறைய வீடியோ பண்ணணும். கமெண்ட் பண்ணுறாங்க கைஸ், அந்த கமெண்ட்லாம் பண்ணுறானுங்களே அவனுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வளர மாட்டானுங்க, அப்படியே இருப்பானுங்க. அந்த இடத்துல இருந்துட்டு மற்றவனை குறை சொல்லிவிட்டு
அப்படியே தான் இருந்துட்டு அப்படியே இருப்பானுங்க. அவனுங்களெல்லாம் எப்படி சொல்கிறதுனா, நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுங்க. அவனில் கண்டுக்காம விட்டாலே அவனுங்களா தான் நம்மளுக்கு மோட்டிவேஷனாக இருப்பானுங்க. நம்மளை லைக் பண்ணுறவங்களா டிஸ்லைக் பண்ணுறான் பார்த்தீங்களா, இவன் ஏன் டிஸ்லைக் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு நம்ம ஒரு 4-5 வீடியோ க்ரியேட் பண்ணி போகிறதா இருக்குது. அது கொஞ்சம் நல்லா இருக்குது, மோட்டிவேஷனாக இருக்குது. நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோம் அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. நம்ம வந்து நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ நம்ம அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. இவங்க அதை சொல்கிறாங்க, அவங்க இதை சொல்கிறாங்க, அதெல்லாம் கேட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்சது பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கும். நம்மளுக்கு பிடிக்காதெல்லாம் பண்ணினே இருந்தீங்கன்னா எப்படி, அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. நீங்கள் பண்ணுறதே வேஸ்ட்டு. அந்த ஒர்க்கை பிடிக்காத ஒர்க்கை போயிட்டு பண்ணுறத விட நம்மளுக்கு பிடிச்ச ஒர்க்கே பண்ணலாம், அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். அதுதான் நான் சொல்லுவேன். என்னடா இவன் அட்வைஸ்லாம் பண்ணுறேனே, நான் அட்வைஸ்னு இல்லைங்க, தோணுச்சு பைக் ஓட்டு வரும்போது அதாங்க சொன்னேன். அது ஒரு டிஎஃப் ஸ்குவாடே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் எண்டுக்குள்ளே ஒரு 300K 500K வந்து ரீச் பண்ணுறோம். 500K அடிக்கிறோங்க. ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மில்லியன் தான் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட்டு, முடிச்சிடலாம். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை, கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிடலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிப்பு கொஞ்சம் போக வேண்டியது இருக்குது. இது இன்னொரு ஒரு 3 மந்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ட்ரிப்புலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கோம். நீங்கள் உங்கள் சப்போர்ட் இருக்குங்க, அது எனக்கு போதுங்க. 2 மந்த்ஸ்லாம் 10K சப்ஸ்கிரைபர் வரதுலாம் பெரிய விஷயம். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்ஸ் போடுறேன். நான் இதுவரைக்கும் வீடியோக்கே 100 வீடியோ தான் போட்டிருப்பேன், பரவாயில்லைங்க. ஆனால் நான் போட்டு அவ்வளோ ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இல்லாத வீடியோ தான் போட்டிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்டென்ட்டாக போகிறதுனால கொஞ்சம் வியூஸ்லாம் நல்லா போகுது. உங்கள் சப்போர்ட் இருக்குங்க, அது போதுங்க. இன்றைக்கி ஷோரூமே இப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க போல். ஓகே வாங்க, கேடிஎம் ஷோரூம் கிட்டே வந்துட்டோம். ஆர்சி BS6 நிற்குது. அது எங்க மூஞ்சிலாம் தெரியுண்டா, எந்த ஹெல்மெட்டு எதுரா உள்ள ஒரு ஹெல்மெட், உள்ள ஒரு ஹெல்மெட் யாரு கைஸ். டெலிவரிலாம் எடுத்து முடிச்சுட்டு கிளம்பியாச்சு, வீட்டுக்கு கிளம்போம். இன்னைக்கு நிறைய வண்டி டெலிவரி போல.
த்ராட்டல் கொடுத்து பார்த்தேங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி எத்தனை மணி டெலிவரி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. டாமினார் 400, பல்சர் 220, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டியூக் 200, மூணு வண்டி பார்த்தீங்கன்னா டெலிவரி எடுத்தோம். எனக்கு தெரிஞ்சு இந்தமாரி யாரும் டெலிவரி எடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு பேருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாருமே செம்மையாக பிளான் போட்டு கரெக்டாக எடுத்துருக்கானுங்க பைக்கை. இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுறாங்க, ட்ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவனுக்கு பைக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் பைக்கில் ஒரு சார்னா இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி விட்டுருக்குங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பைக் ஓடி ரோட்டில் போவாங்க, அப்படியே அதை பார்த்தவொடனே அப்படியே ஃபீலிங்காக இருக்கும், நம்மளுக்கு இந்தமாரி ஒரு பைக் கிடைக்காதா அப்படின்னு சொல்லும்போது. ஆனால் அவன் இன்றைக்கி பைக் எடுக்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருந்தான் அது எனக்கு தான் தெரியும். பசங்க எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னடா பைக்குக்கு போய் இப்படிலாம் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பைக்கெலாம் எப்படி சொல்கிறதுனா, பைக்குன்றது எங்கள் கூட இருக்குங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணோம், நாங்கள் தோன்றதுக்கு கூட்டின்னு போவோம். அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்லலாம், ஃப்ரெண்டு மாரி குழந்தை மாதிரி. நான் ஒரு லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன், அது கூட சீக்கிரம் நான் போடுறேன். சரி ஓகே, நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.